ஸ்தோத்திரம். வேதாகம பெண்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாக தேவன் செய்த பெரிதான கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் எந்த பெண்மணியை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், இவர்கள் ஒரு பாட்டி. பாட்டின்னு சொன்ன உடனே ஒரு பெயர் நம்மளுடைய மனதிற்கு உடனடியாக வருகிறது. அது எங்க பார்க்கிறோம் என்றால், 2 தீமோத்தேயு 1:5 வாசிப்போமா. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அருமையான ஒரு வசனத்தை பவுலார் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்காங்க. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற இந்த பெண்மணியுடைய பெயர் லோவிசாள். லோவிசாள் அவர்களை குறித்து இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க போகிறோம். இவர்களிடந்து வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்றுக்கொள்கிறோம். நம் ஐனிக்கேயாளை குறித்து படிக்கும் பொழுது அவங்களுடைய பின்னணியை நம்ம நன்றாக பார்த்தோம். அதே ஒரு பின்னணி தான் இந்த லோவிசாள் இந்த பாட்டியுக்கும் இருந்தது. நாம் அதை பார்க்க போகிறதல்ல, மற்ற 2 முக்கியமான கருத்துக்களை இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். லோவிசாள் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் அவங்களுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன கொடுத்திருக்கு? பிளீசிங் அல்லது டிசைரபிள் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்படி என்றால் அவர்களுடைய பெயருக்கு அர்த்தமானது மகிழ்வளிக்கிறது அல்லது விரும்பத்தக்கது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். விரும்பத்தக்கது, டிசைரபிள் அப்படின்னு வேதத்தில் நம்ம சில வசனங்களை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் 2 வசனங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 22:1 என்ன சொல்லுகிறது? திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே நலம். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிசைரபிள், அப்போது குட் ரெப்யூட்டேஷன். அப்போ இந்த லோவிசாள் பாட்டிக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கா? நிச்சயமாக அவங்கள்ட்ட இருந்தது. அதனால தான் அவங்களை குறித்து இந்த நாளில் நம்ம வந்து பேசி கொண்டு இருக்கோம் இல்லைங்களா. சங்கீதம் 19:9-10 நம்ம கவனிச்சோம்னா, 2 காரியங்களை விரும்பத்தக்கது என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஏற்ற பயம், த ஃபியர் ஆஃப் த லார்ட், மற்றும் கர்த்தருடைய நியாயங்கள், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ டிசைரபிள், ஒரு காரியத்தை வந்து நம்ம வாஞ்சித்து நம்ம வந்து விரும்பத்தக்கதா இருக்கணும் அப்படின்னா, அது தேவனுடைய வார்த்தை மற்றும் தேவனுக்கு ஏற்ற பயம். இந்த 2 காரியங்களும் லோவிசாள்கிட்ட இருந்ததா? நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில இருந்தது. அதனால தான் நம்ம 2 தீமோத்தேயு 1:5 நம்ம வாசித்தது போல அவங்க கிட்ட அந்த இருந்த விசுவாசத்தை முந்தி அவங்ககிட்ட இருந்தது, பிறகு அவங்களுடைய மகளாகிய அந்த ஐனிக்கேயால், பிறகு தீமோத்தேயு அவங்களுடைய அந்த பேரனிடம் வந்து அந்த விசுவாசம் போனதுன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்போ இந்த நாளில் ஒரு கேள்வி, எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு கேள்வி. அது நீங்கள் தாயாக இருக்கலாம், ஒரு பாட்டியாக இருக்கலாம், ஒரு அத்தையாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், உங்களுடைய ரோல், உங்களுடைய ரோல் எப்படி இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு கேள்வி, இந்த லோவிசாள், இந்த லோவிசாளை போல, அவங்களுடைய பெயருடைய அர்த்தத்தை போல, டிசைரபிள், விரும்பத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, என்னுடைய சகோதரருடைய பிள்ளைகளுக்கு, சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய உற்றார் உறவினர்கள் அவங்கிட்ட இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நான் எப்படிப்பட்டவளாய் நான் காணப்படுகிறேன்? என்னிடத்தில் விரும்பத்தக்கதாய் காரியங்கள் இருக்கிறதா? எம் ஐ பிளீசிங், எம் ஐ டிசைரபிள்? மற்றவங்க என்கிட்ட வர்றதுக்கு, ஓ இவங்கனா இவங்க கிட்ட நம்ம பேசலாம், இவங்கள்ட்ட நிறைய காரியம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு வந்து மக்கள் நம்மகிட்ட நெருங்கி வராங்களா? இல்லை ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து தூரமாக விலகி இருக்கிறாங்களா? நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம். ஸோ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில், பிறருடைய வாழ்க்கையில நம்ம ஒரு டிசைரபிள், ஒரு விரும்பத்தக்கதான ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிற விரும்பத்தக்கதாக இருக்கிற காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஏற்ற பயமும் கர்த்தருடைய நியாயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி என்றால்தான் நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் விரும்பத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக அமையும். சரி, இதே 2 தீமோத்தேயும் 1:5 நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு பதத்தை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? முந்தி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட்,
டுவெல்ட்னா நிலைத்திருக்கிறது அப்படின்ற வார்த்தையை பார்க்குறோம். அப்போ இந்த டுவெல்ட் என்ற வார்த்தை வந்து ஒரு கிரேக்க மொழியில் எடுத்த ஒரு வார்த்தை. அப்போ அதோடைய வார்த்தை என்ன அப்படின்னா கிரேக்க மொழியில் எனோய்கியோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அதோடைய அர்த்தம் என்ன, இந்த கிரேக்க மொழியில் இருக்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா to dwell in one and influence him for good அப்படின்றால் ஒன்றில் வசிக்கவும், ஒருத்தரில் நம்ம வந்து நம்ம டுவெல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றில் வசிக்க மற்றும் அவரை நல்ல முறையில் பாதிக்கவும் ஒரு நல்ல தாக்கத்தை. டுவெல் என்றால் வெறும் நிலைத்திருக்கிறது, அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிறது வந்து எனக்காக மட்டும் இல்லை, ஆனால் நான் அது மற்றவங்களுக்கு நான் பாஸ் ஆன் பண்ணுற அதை வந்து கொடுக்குற அப்படின்னா அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும், அங்கே சும்மா அது இருக்காது, நல்ல ஒரு தாக்கம் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குள்ள கொண்டு வரத்தக்கதாய் அது இருக்கும் அப்படின்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை அந்த வார்த்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, இல்லை வந்து இவங்க கிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இவங்க கிட்ட இருந்த அந்த விசுவாசம் வந்து சாதாரண விசுவாசம் அல்ல, ஒரு ஜெனுவன் ஃபேத் அப்படின்னா நேர்மையான ஒரு விசுவாசம். அந்த நேர்மையான விசுவாசத்தை அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய அடுத்த வரை சந்ததிக்கு வந்து அவங்க பாஸ் ஆன் பண்றாங்க, கொடுக்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நேர்மையான விசுவாசமானது அவங்கள வந்து ஏதோ ஒரு நாள் மட்டும் அந்த விசுவாசம் வெளிப்பட்டது அப்படின்ட்டு இல்லை, ஒவ்வொரு நாளும் அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்திலும் அவங்களுடைய விசுவாசம் வெளிப்பட்டது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு வரி இருக்கு, ஆங்கிலத்தில் வந்து ஒரு சொல் இருக்கு, என்ன சொல்லுவாங்க, சில்ட்ரன் லேர்ன் பை திங்ஸ் தட் ஆர் காட் நாட் பை தட் இஸ் டாட் அப்படின்னா, நம்ம வந்து கற்றுக் கொடுக்குற காரியங்கள்லேருந்து பிள்ளைங்க அதிகமாக படித்து கொள்வதை காட்டிலும் அவங்க பார்க்குற காரியத்துலேருந்து அவங்க பிடித்து கொள்கிற காரியங்கள்லேருந்து தான் அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. அப்போ தீமத்தையுடைய நல்ல வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, நிச்சயமாக அவங்களுடைய பாட்டியை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க செயல்பட்டதையும் அவங்களுடைய விசுவாசத்தையும் அவங்க பார்த்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதாய் நம்ம வந்து நிச்சயமாக உறுதி செய்யலாம். அப்போது இவங்களுடைய விசுவாசமானது நடைமுறை வாழ்க்கையில் வந்து அது ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பின்பற்றி வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய ஃபெய்த் வந்து இட் வாஸ் நாட் ஓன்லி ஃபார் எமர்ஜென்சி, அது வந்து எவ்ரி நூக் அண்ட் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் அவங்களுடைய விசுவாசம் வெளிப்பட்டது. ஏதோ ஒரு ஆபத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, அங்கே என்னுடைய விசுவாசம் வெளிப்பட்டது அப்படின்றது இந்த லோவிசாலுடைய வாழ்க்கையில் அல்ல. ஸோ இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்கிற இந்த இரண்டு அருமையான பாடம், ஒன்றை நாம் பார்த்தோம், இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னா நம்மளுடைய விசுவாசமானது, இந்த விசுவாசம் ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நம்மளுடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். அதை நம்மளுடைய பின் சந்ததி, நம்மளுடைய இல்லங்களில் இருக்கும் சிறு பிள்ளைகள் பார்த்து அவங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அவசியம். அம்மையார் ரொம்ப அருமையாக இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Those who exercise but little faith are in greatest danger. யாரெல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை ரொம்ப குறைவாக பயன்படுத்துகிறாங்களோ, இல்லை வந்து அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து ரொம்ப குறைவாக தான் அதை செயல்படுத்துகிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க மிகுந்த ஆபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை அந்த கொஞ்சம் விசுவாசத்தை வச்சு அவங்க சில பிரச்சனைகளை வந்து மேற்கொள்ள வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுடைய நிலைமை எப்படி ஆகுமா, They'll be put into distress because they never made it a habit to trust in God. அந்த பிரச்சனைகள்ல வெளியே வந்தாலோ ஒரு இன்னொரு பெரிய ஆபத்து அவங்களுக்காக காத்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அவங்க இந்த விசுவாசத்தை இல்லை ஆண்டோர் மேலே வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை வந்து தன்னுடைய பழக்கமாக ஆக்கவில்லை, ஒரு ஹேபிட்டாக அவங்க மாற்றலை, அதனால அவங்க வந்து மிகுந்த ஆபத்துக்குள்ளாக தள்ளப்படுவாங்க என்று நமக்கு பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நிறைவாக நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, நாம் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம மேலேயே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை வந்து
தாக்குவதற்கு இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பேசுகிறோம், நம்மளுடைய விசுவாசம் வந்து என்னுடைய பேச்சை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, நான் பேசுறது, நான் செயல்படுறது, நான் சிந்திக்கிறது, நான் என்ன உடுத்துறேன், நான் என்ன ஆகாரத்தை உண்கிறேன், நான் என்ன காரியங்களை பார்க்குறேன், எப்படிப்பட்ட காரியங்களை நான் கேட்கிற, இது எல்லாம் என்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்றதாய் தான் இருக்கிறதா இல்லை மாறாக இதுக்கு முரண்பாடாக அது இருக்கிறதா நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். எப்படி லோவிசால் இந்த பாட்டியோடைய வாழ்க்கையில வந்து நேர்மையான விசுவாசம் இருந்தது, அவங்க வந்து விரும்பத்தக்கதான ஒரு காரியம் அவங்களிடம் இருந்தது, அவங்களுடைய அந்த நேர்மையான விசுவாசம் நடைமுறை வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்தி தன்னுடைய பேரனுக்கு அது வந்து போய் சேரும் அளவிற்கு நிச்சயத்திற்க அவங்க செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நாம கூட தேவனை நம்புவது நம்மளுடைய பழக்கமாக நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக இம்பாசிபிள் கிடையாது. நாளுக்கு நாள் இந்த விசுவாசத்தை நாம் பயன்படுத்துவோம், எமர்ஜென்சிக்காக அல்ல, தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். அது மட்டும் அல்ல, இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பழக்கமாக நம்ம மாற்றிக்கொண்டால் நிச்சயமாகவே தேவன் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you.